சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? இல்ல, அந்த ஜோசியரை விட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன் விலகிட்டீங்கன்னு. ஏய், என்ன மைக்கா கீழே இறக்கு. இவங்க பெரிய பிரிஞ்ச கூட்டணி தலைவர்களா? அப்படியே பேட்டி எடுக்கிற. இப்ப நான் கேக்குறேன் பாரு, எதுக்கு ஜோசியரை விட்டு விலகுனீங்க? அது எதுக்கு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல பாஸ், நீங்க அவனை விட்டு விலகிட்டீங்க. நீங்க எதுக்கு விலகுனீங்கன்னு சொன்னீங்கன்னா, என் எதிரியை விட்டு விலகுறதுனால எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு எதிராக ஒர்க் பண்ணலாம்ல. அதான், நீங்களாம் பெரிய ஆளுங்க, எங்களை மதிக்க மாட்டீங்க. உங்களோட சேர்ந்து நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது பாஸ்? டேய் லூசு, சின்ன பையமா பேசாடா, டென்ஷன் ஆயிடுவேன். நாங்களாம் அப்படி டைப் கிடையாதுரா. பாரு காஜா எடுத்துக்க, சின்ன பையமாக தான் இருக்கேன் நான். அப்படியே பார்க்குறேன், அவனை ஒரு பெரிய ஆள் மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாடா, ஆ நீங்க சும்மா போட்டுக்கிட்டு. இப்போ நீ எதுக்கு ஜோசி நோட்டு வெளியே வந்த அதை சொல்லு. பிடிக்கல அதனால விலகிட்டோம். யோ மொக்க, அது தெரியுதே, ஏன் பிடிக்கலன்னு தான் இப்போ கேள்வியே. அந்த ஆள் எங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்கல, அதான் வெளியே வந்துட்டோம். ஏய், வேலையை விட்டு தான் வந்துட்டீங்களா? அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை மிரட்டிக்கிட்டு இருந்தீங்க? சேச்சா, நாங்கள் எங்கே மிரட்டோம்? தம்பி, நேத்துலேருந்து ஜோசியரும் சுப்பு நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பாதி வழியில் அவனை பார்த்தது, அவங்க கூட பேசினது எல்லா விஷயம் எங்களுக்கு தெரியும். ஒழுங்காக சொல்லு. அது வந்து எங்கள் பழைய குரு, அதனால் ஒரு மரியாதைக்காக பேசணும். ஏய், இந்த வேலையெல்லாம் எங்கிட்ட காட்டாத. நீ அவனுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருந்தியா? நடுரோட்டில் வச்சு சட்டையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு 4 அடி அடிச்சிருந்தேன்னா அவனுக்கு இறுதி மரியாதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஜோசியன் 1,10,00,000 சம்பள பாக்கி தரணுமாடா? பரவாயில்லையாடா, அப்படின்னா நாங்களும் அந்த வேலையை பார்த்துருப்போம்டா, வேட்டி தூக்குற வேலையே. விளையாடுறீங்களா? உங்களுக்கு சம்பளம் பாக்கி 1,10,00,000? உண்மையா சொல்லிருங்க, வாய உடச்சிருவேன். டேய், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டாங்க கேக்குறாங்க போலடா. ஏ லூசு பல, அதான் முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க ஒரு நான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுக்குலாம் வரல, அந்த ஜோசியனுக்கு ஆப்பு வைக்கிறது தான் வந்திருக்கான். நீ உண்மையை சொல்லலைன்னா நீ ஜோசியனை காப்பாற்ற போகிறேன்னு தான் அர்த்தம். அப்படி நீ காப்பாற்றுறத பிளான் பண்ணியிருந்தா சொல்லிடு. ஆமான்னு சொல்லிடு, நான் வேற ஒரு ஆளை ரெடி பண்ணி அவனுக்கு எப்படி ஆப்பு வைக்கணுமோ அப்படி வச்சுக்கிறேன். சேச்சா, அவனை காப்பாற்றி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அவன் ஒரு அயோக்கிய பையன், முள்ள மாதிரி பையன், முடிச்சு வைக்க பையன். அவனுக்கு நாங்களே பெரிய அப்பா வைக்க தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதான்டா, அது என்ன விஷயம் சொல்லு. 4 பேர் சேர்ந்து பெரிய அப்பா வைக்கலாம். ஆமாடா, மிக பெரிய ஆப்பு வைக்கணும்னா 4 பேர் சேர்ந்தா தான் வைக்க முடியும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. நாங்க வந்து உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க ஃபேமிலியில ஜோசியனுக்கு எந்த கெடுதலும் செய்யல, ஆனா ஜோசியன் வந்து எங்க குடும்பத்துக்கு கெடுதலை தவிர வேற எதுவுமே செய்யல. அதனால தான் அவனை பழிக்கு பழி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் உங்களை இவ்வளவு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீங்க ஜோசியனுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆதாரம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களடா, அது என்ன ஆதாரம்டா? தயவு செஞ்சு காட்டுங்கடா. அப்படியெல்லாம் எதுவும் எங்ககிட்ட கிடையாது. ஆமா, அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. டேய், என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? அவன் கிடையாதுன்றியான், நீ கொடுக்க முடியாதுன்ற. உங்ககிட்ட இல்லைனா எப்படா கொடுக்க முடியாதுங்கிற வார்த்தை சொல்ல முடியும்? இல்ல, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். டேய் டேய், நீங்க ஜோசியர்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னது நாங்க கேட்டோம்டா. ஆமா இருக்கு, இப்ப அதுக்கு என்ன?
அப்படி என்னதான் ஆதாரம் சொல்ற? நம்மட ஷேர் பண்ற, நம்மட ஷேர் பண்ற, இதுல போய் என்னடா இருக்கு? ஆதாரத்தெல்லாம் சும்மா ஷேர் பண்ண முடியாது, அதுக்குன்னு மேக்கிங் சார்ஜ் எல்லாம் இருக்கு. என்னடா காசு தானடா, அது என்னன்னு காட்டுற? தெரிஞ்சு போச்சு, நீ ஒழுங்கா கொடுத்தேன்னா நீங்க தப்பிச்சிய. அப்படி இல்லனா ஒரு பைசா செலவு இல்லாம போலீஸ் சொல்லி அம்பட்டே புடிக்கி போடுவேன். பயமுறுத்துறீங்க. இங்காரு டீசெண்டா சொல்றேன், உங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு, அதை கூடு, நான் கோவில் மச்சானை கூட்டி போய் உனக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சு விட்டுறேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்க, போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போய் ஆதாரம் மட்டுமல்ல உங்ககிட்ட இருக்கிற அம்புட்டையும் புடிங்கி போடுவேன். சரிங்க, ஆதாரத்தை இருக்கிறதெல்லாம் காட்டிடுறேன். இந்தாங்க எல்லாம் இந்த செல்போன்ல தான் இருக்கு. அதையும் கோபி சார்ட்ட தான் கொடுப்பேன். சரி, அப்படி என்னதான் இருக்கு காட்டுங்க. அதையும் கோபி சார்ட்ட தான் காட்டுவேன். சரி, வந்து தொலைடா, வேட வந்து தொலைங்கடா, வாங்கடா வாங்கடா.